தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். டைம் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க சிலிண்டர் விலை பில்ல காட்டிலையும் அதிகமாக சொல்றாங்களா, இல்ல உங்களோட சப்சிடி ஏறிருக்கா இல்லையான்னு தெரியலையா, எப்படி செக் பண்ணணும்னு தெரியலையா, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூகுளில் வந்து மை என் பிஜின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே முதல்லது ஒன்று ஓப்பன் பண்ணணும், mylpg.in.com அப்படின்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும். mylpg.in கவர்மெண்ட் வெப்சைட்டு. இப்போ உங்களோட கேஸ் டிஸ்ட்ரிபியூட் என்ன கேஸ், பாரத் கேஸா இல்லை ஹெச்பி கேஸா இல்லை இண்டியன் கேஸா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேஸோ அந்த கேஸ் மேலே கிளிக் பண்ண போதும். நான் இண்டியன் கேஸ் மேலே கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இல்லை கிளிக் பண்ணோன்னேவா இப்படி வந்துடும். இந்த இதில் வந்து கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கொடுங்க. இதில் வந்தோடனே தான் ஏவியேஷனா, லூப்ஸா, எல்பிஜியா, இன்ஸ்டிடியூஷன் பிஸ்னஸா, இல்லை பெட்ரோல் பம்ப்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம வந்து எல்பிஜியை கிளிக் பண்ணணும். எல்பிஜி கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, சப்சிடி உங்களுக்கு ரிசீவ் ஆகலையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் ஆன்லைன் மூலயமா. அதுக்கு வந்து சப்சிடி நாட் ரிசீவ் அப்படின்னு போட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்தோம். ப்ரொசீட் கொடுத்தோம்னா வந்தோடனே சப்சிடி ரிலேட்டட் அதை கிளிக் பண்ணும். இதில் வந்து சப்சிடி நாட் ரிசீவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து மொபைல் நம்பரு இல்லைனா எல்பிஜி ஐடின்னு கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரவே நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே போதும். நாட் ரோபோஸ்ட் கொடுத்துட்டு ரோபோட் இதில் பார்க்கிங் மீட்டர் வெரிஃபை ஹியூமனான்னு செக் பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. சப்மிட் சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே வந்துடும். டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்குது பாருங்க, இது எப்பப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இதுலேயே தெரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்பப்போ வந்து நீங்கள் சப்சிடி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இது எங்கள் 20ஆம் தேதி 7வது மாதம் முதல் வந்து 46 ரூபா 48 பைசா சப்சிடி இருக்கு. அதே மாதிரி இந்த இதில் வந்து 574 ரூபா ஃபுல் சப்சிடி அந்த ஸ்கீம் மூலிமா 574 ரூபா இருக்கு. 31/8 நேற்று வாங்கினதுல வந்து 46 ரூபா 48 பைசா இருக்கு. இதை நீங்கள் இப்படி ஆன்லைன் மூலிமா செக் பண்ணிக்கலாம். கீழே 6 3வது மாதத்துலேருந்து இருக்கு, நீங்கள் வாங்கினது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கு. இது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்பப்போ உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க
அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இது மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, கீழே வந்து அந்த பற்றி மென்ஷன் பண்ணுங்க, பார்த்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும் கம்ப்ளைண்ட்டு. உங்களுக்கு ஒருவேளை அந்த சப்சிடி உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு ரிசீவ் கொடுத்துருவாங்க. இதுலேயே நீங்கள் செக் பண்ணி கேட்பாங்க, எப்போ எப்போ நம்மளுக்கு வந்து சப்சிடி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஓவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து பார்ப்போம். எல்பிஜி கிளிக் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஓவர் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ப்ரொசீட் கொடுத்துருக்கேன். கொடுத்தோடனே கீழே இருக்கும் ஓவர் சார்ஜிங், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிடும். அதில் எதுக்காண்டி நியூ கனெக்ஷனுக்காண்டி ஓவரால் காசு கேட்குறாங்களா, செகண்ட் சிலிண்டர் கேட்குறாங்களா, அதில் ரீஃபில் கொடுத்துருக்காங்க. ரீஃபில் கொடுத்தீங்கன்னா அப்போ மாதிரியே தான் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுங்கள். டிராஃபிக் லைட் கேட்குது. ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு வந்துருச்சு, சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே ஒரு டீட்டெயில் பூரா வந்துடும். இதில் வந்து இந்த இடத்துல என்ன காரணம் என்னன்றதை எழுதி பில்லு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடும். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க ரீஃபண்ட் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு உடனே வந்து கொடுத்துருவாங்க. இது கரெக்டாக நடக்கும். இது மாதிரி வேறு எல்லாம் வேறு எதுவும் இதாக இருந்தாலும் கூட இதே வெப்சைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, புது கனெக்ஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே இது மூலிமா நேரடியாக நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.